Welcome to our channel Top Tucker 360. இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது ஃபுட் காம்பினேஷன். ஒரு பக்கம் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட் நம்மளோட ஹெல்த் ஸ்பாயில் பண்ணிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் நேச்சுரல் ஃபுட்டே தவறான காம்பினேஷன்லயோ ரேஷியோல சாப்பிடும்போது நமக்கு ஹெல்த் ஸ்பாயில் ஆகுது. நம்ம டெய்லி லைஃப்ல பண்ற சின்ன சின்ன தவறுகள் கூட நம்ம வெற்றியை தாமதப்படுத்தும். அதே போல நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ்லையும் கேர்லெஸ்னாலையும் அறியாமைனாலும் நிறைய நிறைய சின்ன சின்ன தவறுகள் செய்கிறோம். இது நம்ம கண்டினியூ பண்ணும்போது நிறையவே நம்ம வேலை செய்கிற இடத்துலையோ ஸ்டடீஸ்லையோ சோர்வு களைப்பு மந்தம் இது போன்ற சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் நம்மளுக்கு வந்து நம்மளோட கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியாமல் கூட போகும். அப்படி நம்ம ஃபுட் ஹேபிட்ஸில் பண்ணுற தவறுகள்லாம் என்னென்ன அதை பார்க்கலாம் வாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற பேட் ஃபுட் காம்பினேஷன் என்னென்னா தேனும் நெய்யும் தான். தேன் தனியாக சாப்பிடும்போது நமக்கு எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதே சமயம் தேனை நெய்யோடு கலந்து சாப்பிடும்போது நமக்கு நிறையவே அது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மாற்றி நம்ம உடம்புக்கு அது பாய்சனஸாக கூட சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பனானா வித் மில்க் இவங்க பார்க்குறக்கே ரொம்ப அழகான பேர் மாதிரி இருக்காங்க, பட் வந்து டாக்ஸிக் பிளெண்டுன்னு சொல்கிறாங்க. இது டெலிஷியஸாக இருந்தாலும் இதை நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. நமக்கு சாப்பிடணும்னு ஆசை இருந்துச்சுன்னா ரெண்டையும் தனித்தனியாக நம்ம ஹாஃப் அன் ஹவர் கேப் விட்டு சாப்பிட்டுக்கலாம். சப்போஸ் மில்க் ஷேக் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை இன்னையோட மறந்துருக்கேன். இந்த காம்போ டைஜஸ்ட் ப்ராசஸை லேட் பண்ணும், அதனால நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும். கீரையில் நிறைய தக்காளி சேர்க்கறது நம்மளுக்கு குட் காம்பினேஷனாக இருக்கவே இருக்காது. இதிலிருந்து வர ஆக்சலிக் ஆசிட் வந்து நம்மளுக்கு கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோனாக கிட்னியில் ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற காம்பினேஷன் முள்ளங்கி அண்ட் தயிர். இது ரெண்டும் கம்பைன் பண்ணி சாப்பிடவே சாப்பிடாதீங்க. தயிர் சாப்பிட்டதுக்கப்புறம் முள்ளங்கியோ இல்லை முள்ளங்கி சாப்பிட்டதுக்கப்புறம் தயிரோ கூட எடுத்துக்கக்கூடாது. தயிர் சாப்பிட்டதுக்கப்புறம் பூண்டு கத்திரிக்காய் துளசி இதெல்லாம் நம்ம வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பேட் காம்பினேஷன் உருளைக்கிழங்கு அண்டு சிக்கன். இது வந்து டேஸ்ட்டுக்கு நல்ல காம்பினேஷனாக இருந்தாலும் ஹெல்த்துக்கு இது ஒரு பேட் காம்பினேஷன் தான். ஏன்னா இந்த ரெண்டு ஃபுட்லேயும் ப்ரோட்டீன் அண்ட் கார்போஹைட்ரேட் ஸ்டார்ச் கலந்துருக்கு. இந்த காம்பினேஷனால் ஆசிட் அண்ட் பேஸ் நியூட்ரல் ஆகிடுது, டைஜஷன் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுது, தென் வெயிட் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிவிடுது. நம்ம எப்பவும் மீட்டும் வெஜிடபிள்ஸும் தனித்தனியாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நியூட்ரிஷனிஸ்ட்டும் இதை தான் சொல்கிறாங்க. கூல்ட்ரிங்க்ஸ் மட்டும் இல்லைங்க, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம டீ காஃபி கூட அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் சொன்ன ஃபுட் காம்பினேஷன்லாம் நீங்கள் ரொட்டீன் லைஃப்பில் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஹெல்த் வைஸாக உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஃபுட் காம்பினேஷன். மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள். Thanks for watching this video. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற டாப் லிஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கான் டச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.